வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது பன்னீர் எப்படி வீட்லயே செய்யறதுன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் பால் காய்ச்சினது 1/2 லிட்டர் எடுத்துக்கோங்க. மோர் வந்து நல்ல கெட்டியான மோர், அதாவது நாங்க வந்து பால் ஆட வீட்லயே போட்டு அத ஆடை எடுத்துட்டு வெண்ணெய் எடுத்துருவோம். இதுல வந்து மோர் வந்து தனியா நாம எடுத்து வச்சிருக்கோம். இந்த மோர் வந்து நல்ல கெட்டியா இருக்கணும், நிறைய தண்ணி விட வேண்டியது இல்லை. நம்ம வெண்ணெய் எடுத்து மோர் இது. அதுக்கப்புறம் சுகர் வந்து 1¼ ஸ்பூன் வேணும், சால்ட் வந்து 1¼ ஸ்பூன். இப்போ நம்ம வந்து பாலை வந்து நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம ஒரு பெரிய பாத்திரத்தில் பாலை ஊற்றிக்கிறோம். இது வந்து காய்ச்சின பால். ஸோ நான் வந்து 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து நல்லா சூடானதும், இது வந்து பசும்பால், அது இது வந்து நல்லா சூடாகி பொங்குறதுக்கு முன்னாடி நாம் வந்து அந்த மோரை வந்து கலக்க போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன மெயினாக பார்க்கலாம் அப்படின்னா, இதில் வந்து பட்டர் எடுத்திருக்கு. ஸோ இதில் வந்து ஃபேட் அதிகமாக இருக்காது. இந்த ஃபேட் அதிகமாக இல்லாத போது எல்லா கொலஸ்ட்ரால் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து பன்னீரை தவிர்ப்பாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வீட்டில் பன்னீர் பண்ணும்போது ஃபேட் அதிகமாக இருக்காது. ஸோ எல்லா டைப் ஆஃப் எல்லா ஏஜ் குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை. இப்போது பால் நல்லா காஞ்சி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம சர்க்கரையும் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மோரை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பால் வந்து நல்லா திரியிற மாதிரி வரும். அந்த டைமில் வந்து நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடணும். இதில் நம்ம வந்து லெமனோ இல்லை வினிகரோ எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ அந்த டேஸ்ட் வந்து நல்ல ஒரு மில்க் டேஸ்ட் மட்டும்தான் இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பால் வந்து கொஞ்சம் பாலும் மோரும் நம்ம கலக்கி வச்சுருக்கோம். இது பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக வார்ம் ஆன உடனே இந்த மாதிரி திரி திரியாக வர ஆரம்பிச்சிருச்சு, பால் திரிஞ்சிருக்கு. ஸோ இதில் வந்து இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆற விட்டு நல்லா வடிகட்டி வச்சிட்டோன்னா நமக்கு பன்னீர் ரெடி ஆயிரும். இந்த வடிகட்டுற தண்ணீர் வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இதை வந்து வே வாட்டர்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய சத்து இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்தா கூட இந்த வே வாட்டர்னு கொடுப்பாங்க, சூப் கொடுக்குற மாதிரி இந்த வே வாட்டரும் கொடுப்பாங்க. லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு சுகரும் ஆட் பண்ணி பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல சத்து உள்ளது, அது ப்ரோட்டீன் சத்து நிறையா இருக்குது. அதில் பன்னீரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த வே வாட்டர்லேயும் இருக்குது. நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, இந்த வே வாட்டர் வந்து நல்லா கூல் பண்ணி நாங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம சப்பாத்தி ஏதாவது கிரேவி பண்ணுறோன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த வே வாட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போது இந்த மாதிரி நல்லா திரிஞ்சு வந்திருக்கு. கொஞ்சம் ஆறுனதும் நம்ம நல்ல வெள்ளை துணி, லேசான வெள்ளை துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க, லேசான ஒரு வெள்ளை துணியை மேலே போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ஃபில்டர் பண்ண போகிறோம். நல்லா கலக்காமல் அப்படியே லைட்டாக மேலே விட்டிங்கன்னா அந்த பன்னீர் மட்டும் தண்ணியாக நின்றுக்கும், கீழே வந்து வே வாட்டர் வந்துடும். இப்போ இந்த மாதிரி மேலே நமக்கு பன்னீர் வந்துருச்சு. இதை வந்து நல்லா நம்ம கட்டி ஒரே மாதிரி கட்டி நம்ம மேலே எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படியே கொஞ்சம் கயிறு போட்டு மெதுவாக மேலே கட்டினீங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் மேலே வடிஞ்சிடும், இப்படி வடிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம நல்லா அமுக்கவோ எதுவும் பண்ணக்கூடாது, கொஞ்சம் அதே தானாக வந்துட்டா. இப்போது இந்த மாதிரி தண்ணி வடிஞ்சு வந்துடும். இதை வந்து நம்ம வே வாட்டர்னு சொல்லுவோம். இதை வந்து நல்லா கூல் பண்ணி நம்ம பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி எது பண்ணுறோமோ அப்போ அது கூட அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கிரேவி இந்த மாதிரி நம்ம பண்ணும் போதும், குருமா இந்த மாதிரி பண்ணும் போதும் இந்த வே வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். காய் தாளிக்கும் போதும் நம்ம வாட்டர், வெறும் வாட்டர் ஆட் பண்ணாமல் இந்த வே வாட்டர் யூஸ் பண்ணிட்டால் நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த பன்னீருக்கு வந்து நம்ம வெயிட் வச்சோன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து நம்ம ஒரு நல்ல சாலிடாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கலாம்.
நம்ம பூரி கட்டை எடுத்துக்கலாம். அதை வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த பன்னீர் கிளாத்தை வச்சுருக்கோம். இப்போது ஒரு பிளேட்டு மேலே வச்சிட்டோம், அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா அதில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் அப்படியே ஸ்லாண்டிங்காக வச்சதுனால அது வலிஞ்சு வந்துடும். ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்ததுன்னா அந்த எக்ஸஸ் வாட்டர் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பன்னீரை எடுத்து நமக்கு வேண்டிய மாதிரி ஸ்லாப் மாதிரி தட்டிக்கலாம். ஒரு ரெக்டாங்குலரோ இல்லை ஸ்கொயர் பாக்ஸ்லேயோ நம்ம ஸ்லாப்ல ஸ்கொயர் மாதிரி தட்டிக்கலாம். இல்லை நம்ம பால்ஸ் மாதிரி பண்ணி ஓவல் மாதிரியும் நம்ம எந்த மாதிரி ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பன்னீர் நம்ம பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எப்போ கிரேவி பண்ணினாலும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணியெலாம் வந்துருச்சு பன்னீர்லேருந்து. இப்போ நம்ம இந்த பன்னீரை எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்மளோட சுவையான சூப்பரான நல்லா கெட்டியான பன்னீர் ரெடி. இதை வந்து நீங்கள் கிரேவியாக பண்ணிக்கலாம், சாம்பாராக பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த பன்னீரை வந்து நம்ம நல்லா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோன்னா நல்லா ஹார்டாயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம், ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம வந்து ஒரு தோசை டவா வச்சு கொஞ்சம் கீ விட்டு டோஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டோன்னா கிரேவியில் வந்து போடும்போது இது வந்து அப்படியே உடையாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஓரத்துலலாம் உடையாமல் இருக்கும். இதில் வந்து நம்ம நிறையா டிஷ்ஷஸ் பண்ணலாம். பன்னீர் புர்ஜி நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம். பன்னீர் கிரேவி இனிமேல் பண்ண போகிறோம். கூடிய சீக்கிரத்தில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.